ஒரு ஆசை உண்டாச்சு. என்ன ஆசை? நாமும் நாட்டியம் ஆடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னு கேட்டா, ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தன உடனே அந்த உபயகாவேரி மத்தியத்துல இது ஸ்டேஜ் இருக்கேன், அதாவது நாடக மேடை, ரங்கம்னா நாடக மேடைன்னு அர்த்தம். இந்த மேடை இருக்கேன், அழகான இடத்துல அமைஞ்சிருக்கு, ரெண்டு பக்கத்திலையும் காவேரி ஓடுறது, ஜில் ஜில்லுன்னு காத்தடிக்கிறது, இதை பார்த்தாக்க நாமும் பெருமாளோட நாட்டியம் ஆடலாமே அப்படின்னு ஒரு ஆசை உண்டாச்சு. ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணுமே அப்படின்னு கேட்டா, மகாலட்சுமியா இருக்க முடியாத அந்த உருவத்தோட கூட எல்லாரும் எதிர்க்க அந்த நாடக மேடல் நாட்டி ஆடுறதுக்கு மகாலட்சுமிக்கு இஷ்டம் இல்லை. அதுக்காக அவ என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகையினுடைய உருவத்தை எடுத்துக்கிட்டா. பாதுகையினுடைய உருவத்தை எடுத்துட்டாக்க, பாதுகைக்கு பாதுகை எப்படி எப்படி இருக்கு, இருவா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவனாக்க, மகாலட்சுமியும் பெருமாளுடைய இருக்கா, பாதுகையும் பெருமாளுடைய இருக்கு. மகாலட்சுமி கர்ணிகையில தாமிரபுரத்துல அந்த காயில அமர்ந்திருக்கா, இந்த பாதுகையும் அந்த காயில அமர்ந்திருக்கு, தெரிஞ்சுதா. அதே சமயத்துல இடை சிறுத்து இருக்கா மகாலட்சுமி, இதுவும் நடுவில் இடை சிறுத்து இருக்கு. ஆக இந்த மூன்று ஆகாரங்களால இன்றும் ஒரே தினசா இருக்கிறதுனால மகாலட்சுமி என்ன பண்ணா, பாதுகையினுடைய உருவத்தை எடுத்துட்டா தான், பாதுகையினுடைய உருவத்தை எடுத்துக்கிட்டு பெருமாள் விட இங்க நாட்டியம் ஆடணும் ஸ்ரீரங்கத்துல அப்படின்னு ஆசைப்பட்டாலோன்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக நாட்டியம் ஆடுவதற்காக நீ என்ன பண்ண, இப்ப மகாலட்சுமி ஆனவள் பாதுகை உருவத்தை எடுத்துட்டாள். ஆக பாதுகை எப்படி இருக்கா, இப்போ மகாலட்சுமியே பாதுகை உருவத்துல இருக்கான்னு சொல்லும்படியாக இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் சுவாமி. இப்ப ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்லோகத்துல மத்தாசிகா கனக பங்கஜ கர்ணிகாயம் மத்தியே கிருஷா முரரிபோர் மணிபாதுஜேத்தும் முரரிபோகோ மணிபாதுஜே. முராரியான ரங்கநாதனுடைய ரத்னமயமான பாதுகாவியே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க, மத்தாசிகா எங்க கனக பங்கஜ கர்ணிகாயம் தங்க தாமரப்பூ இருக்கேன், அதனுடைய கர்ணிகா நடுவில் காய் இருக்கேன், அதுல பாதுகாதேவி நீயும் அமர்ந்திருக்கிறாய். என்ன எப்படி இருக்கிறாய், மத்தியே கிருஷா இடை சிறுத்து இருக்கா, நடுவில் சிறுத்து இருக்காய் நீ இல்லையா, ரெண்டு ஓரமும் அகன்று நடுவில் சிறுத்து இருக்கிறாய். சந்திரசே சரசிஜா சனயா கிரகீதம். அதோட பெருமாளோடையும் நீ இருக்கே மகாலட்சுமி மாதிரி. ஆகினால சரசிஜாசனா இருக்காள், தாமரை பூலையும் எப்போதும் வாழ்க்க முடியாத மகாலட்சுமி அவளானவள் இந்த பாதுகர்வத்தை எடுத்துட்டாளோ அப்படின்னு உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தோன்றது அப்படின்னா சுவாமி தேசியம். ரூபாந்தரம் கிமபி, ஏன்னாக இது ஒரு அழகான ரூபம், பாதுகா ரூபம் ஒரு அழகான ரூபம், விசித்திரமான உருவம். அந்த உருவத்தை எடுத்துட்டு அதனோட தானும் நாட்டியம் ஆடலாமே அப்படின்னு நர்த்தனம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டாராம். தெரிஞ்சா ரங்க விஹார யோக்கியம், ஏன்னா இந்த ரங்கத்தை பார்த்தோம்னா நர்த்தனம் ஆடணும்னு ஆசை உண்டாச்சு அவளுக்கு. அதனால நர்த்தனம் ஆடணும்னா தான் அப்படியே நர்த்தனம் ஆடுவதற்கு இஷ்டம் இல்லாமல் பாதுகை உருவை எடுத்துட்டு நர்த்தனம் ஆடுறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல. மனோஜிதஸ்ய மதீன ஜனஸ்ய நித்யம் மாபூததக்ருபணதேதி விசிந்தயந்த்யா பந்தீகிருதம் த்ருவம் அவைமி வலங்கன தேசே கார்ஷ்யம் த்வயா கமலலோசன பாதரக்ஷே. ஸ்லோகம் 789. மனோஜிதஸ்ய மதீன ஜனஸ்ய நித்யம் மாபூததக்ருபணதேதி விசிந்தயந்த்யா பந்தீகிருதம் த்ருவம் அவைமி வலக்னதேசே கார்ஷ்யம் த்வயா கமலலோசன பாதரக்ஷே. பாதிகையினுடைய முழு அமைப்பையும் சன்னிவேசத்தை சில ஸ்லோகங்களாக வர்ணித்தார். அதுக்கப்புறம் போன ஸ்லோகத்தில் இடுப்பு நடுப்பகுதி கசமாக இருக்கு, அதனால இடுப்பு நல்ல ஸ்திரீ குலஸ்திரீகளுக்கு இடுப்பு கசமாக இருக்கும். அதனால மகாலட்சுமிக்கு என்ன பண்ணா அப்படின்னா, இந்த பாதுகைங்கிற அவதாரமா மகாலட்சுமி எடுத்துட்டா. ஆனா பாதுகிட்ட மகாலட்சுமி கிட்ட இருக்கும் ஞான அந்த இடுப்பு சிறுத்திருப்பதுங்கிற அழகு பாதுகிட்ட இருக்கு என்று, அந்த தனக்கு இருக்கும்படியான நடுவுல இடுப்பு நடுப்பகுதியானது சிறுத்திருப்பதற்கு ஒரு காரணமாக சொன்னார் போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, இடுப்பு எப்படி இருக்கு, சிறுத்து இருக்கு. சிறுமைன்னா என்ன, சிறுமைனாக்க சின்னதா லேசா இருக்குன்னு ஒரு அர்த்தம். சிறுமைனாக்க ஏழ்மை, இல்ல வசதி இல்லாத தன்மை,
படிப்பு இல்லாத தன்மை, இதெல்லாம் சிறுமை. தெரிஞ்சா அவமானப்படக்கூடிய நிலை, இதுக்கு சிறுமைன்னு பேர். தெரிஞ்சா இந்த பாரதியின் இடத்துல இந்த சிறுமை எங்க இருக்கு அப்படின்னா, இடுப்பு பாகத்தில் நடுப்பகுதியில இருக்கு. நடுப்பகுதியிலேயே போட்டு அடைச்சி வச்சிருக்காலாம் பாதுங்க அந்த சிறுமிய. ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, மனோஜிதஸ்ய மததீன ஜனஸ்ய நித்யம் மபூதத கிருபண தேதி விஜிந்தியாம். மததீன ஜனஸ்ய, என்னைக்கு சேர்ந்த ஜனங்கள் இருக்காள், அதாவது என்னுடைய பக்தர்கள், அந்த பக்தர்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டவனாக்க, மனோஜிதஸ்ய, கௌரவிக்கத்தக்கவர்களாக இருக்கணும். தெரிஞ்சா கௌரவத்தோட வாழணும் அவர்கள், நல்ல படிப்போட கூட, நல்ல பண வசதியோட கூட, எல்லாத்தோட கூட ரொம்ப கௌரவமாக வாழணும், வாழலாம். தெரிஞ்சுதான் அப்படி இருக்கணும்னு ஆசை வாழ்கா தேவிக்கு. அதனால அது என்ன பண்ணா, தங்கிட்ட இருக்க முடியாத சிறுமைன்னு இருக்க, அவளிடத்துல இருக்க முடியாத சிறுமை, அந்த சிறுமை அவள்கிட்ட இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம கிட்ட இருக்கணும். அதாவது அவருடைய ஏழ்மை, அல்லது சிறுமை சின்னதா இருக்கிறது, அதாவது சேஷையினால ரெண்டு அரசத்தையும் சொல்லுகிறது, அந்த கௌரவமற்ற இல்லை, இதெல்லாம் வந்து யார்கிட்ட இருக்கணும், எங்கிட்ட வச்சிருந்தாலும் வச்சுப்பேன் விழிய, அவள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா அப்படிங்கட்டோம்னா, மபூதித கிருமண தேதி விஜிந்தியாம், நம்ம சேர்ந்த நம்முடைய பக்தர்களுக்கு கிருபணதா கார்பண்யம் எப்போதும் உண்டாக கூடாது. கார்பண்யம்னா தைன்யம், ஏழ்மை. தெரிஞ்சா இது கூடாது. ஆக எப்பொழுதும் அவன் கௌரவப்பட, பிறராலே கௌரவிக்கப்படக்கூடிய நிலையில எப்பொழுதும் நன்கு வாழணும், வசதியோட கூட, நல்ல கல்வி அறிவோட கூட, படிப்போடு அண்ணா வாழணும் அப்படின்னு ஆசையாம். அதுக்காக என்ன பண்ணாவ பாட்டி அப்படின்னா, பாதுகா தேவி அப்படின்னு கேட்டவனாக்க, மந்தீ கிருதம் துருவம் அவையினி வளக்கன தேசே, வளக்கன தேசே, தன்னுடைய நடுப்பகுதி இருக்க இடைபாகம் அந்த இடத்துல மந்தி கிருதம் அவையின், அந்த சிறுமை இருக்க, அந்த சிறுமியை என்ன பண்ணா, தன்னுடைய இடுப்பு பகுதியிலேயே போட்டு பந்தம் பண்ணி வச்சுட்டான். அப்படின்னு அர்த்தம், ஜெயில பிடிச்சி வைக்கிறது மாதிரி அடைச்சி வச்சுட்டோம், வெளியில போக பத்தா விட்டு வரப்படாத சிறுமை, அந்த சிறுமை நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு வச்சு விட்டாலாம். கார்ஷன் தொயா கமலலோசன பாதரட்சே, தாமரை மலர் போன்ற அழகிய திருக்கண்களுடைய ரங்கநாதனுடைய பாதுகா தேவியே, நீ என்ன பண்ண, உங்ககிட்ட நடுவில் காரிசியம் ஏன் இருக்கு, ஏன் நடுப்போது இழைச்சிருக்கு அப்படிங்கிறதாக்க, பக்தர்களுக்கெல்லாம் காரிசியம் உண்டாகப்படாதுங்கிறதுக்காக, அவர்கிட்டெல்லாம் காரிசியம் போகாமல், அதாவது ஏழ்மை போகாமல், அதாவது மானக்குறவான நிலை ஏற்படாமல் இருப்பதற்காக, அதை நீ என்ன பண்ண, நீ உன்னுடைய இடுப்புல தங்கிட்டு ஏன் நீ வச்சு விட்ட அப்படின்றார். இதுல என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகா பக்தால் எப்பொழுதும் கௌரவமாக வசதியாக நன்கு வாழ்வார்கள். ஆக அவர்களுக்கு என்னைக்கும் கார்பண்யம் பிறருக்கு கொடுக்க முடியாத நிலையெல்லாம் ஏற்படாது, அண்ணா வாரி வழங்கிட்டு சந்தோஷம் அவா இருப்பார் என்று தெரிகிறது இந்த ஸ்லோகத்தினால. மத்தியே கிருஷாம் உபயத பிரதிபன் அபிருத்தியம் மஞ்சே சமீட்சிய பவதிம் மணிபாதரட்சே நித்தியம் முகுந்த பதசங்கம விப்ரயோகோ நிச்சின்வதே கிருதியஹா சுகதுக்க காஷ்டாம். மத்தியே கிருஷாம் உபயத பிரதிபன் அபிருத்தியம் மஞ்சே சமீட்சிய பவதிம் மணிபாதரட்சே நித்யம் முகுந்த பதசங்கம விப்ரயோகௌ நிச்சின்வதே கிருதயஃ சுகதுக்க காஷ்டாம். பாதுகிய சாத்தியண்ட பெருமாள் எழுற பொழுது இந்த திருவடி இருக்கிற பாதுகிய அண்ணா ஆழ்ந்து சிந்தித்து சேவிக்கிறார் சுவாமி. அண்ணா சேவிச்சா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய திருவடி முன்பக்கமும் அதே மாதிரி பின்பக்கம் குதிகாலும் பாதுகையில பாட்டு இருக்கு, நடுவில் இருக்கிற பாகம் இருக்கேன் அது பாதுகையில பாடல. இத பார்த்த உடனே ஒரு அபிப்பிராயம் மனசுல தோணித்து, ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அதை அழகாக உபரேசித்து வர்ணிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டவனாக்க,
அந்த பாதியினுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் பெருமாளோட சேர்ந்திருக்கு. பெருமாளத்தினுடைய சேர்ந்திருக்கு அல்லவா, பெருமாளோட சேர்ந்திருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தினால ரெண்டும் பெருத்து இருக்கு. நடு இருக்கிற பகுதி பெருமாளத்திரியோட சேரல, அதனால வருத்தத்தினால அது சிறுத்து இருக்கு. புரிஞ்சுதான். ஆனா இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டவனா, பெருமாளுடைய சேர்க்கையானது நமக்கு எல்லா வளர்ச்சியும் கொடுக்கும். பெருமாளை நினைக்காத போனா நமக்கு எப்போதும் கஷ்டங்கள் தான் வரும். என் முகூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோ நசிஞ்சதே சாஹானிகி தன்மகித்ரம் சாப்ராந்திகி சாஜ விக்ரியா அப்படின்னார். என் முகூர்த்தம் கணம் வாபி, ஒரு முகூர்த்த காலமும் ஒரு க்ஷணகாலமும் எம்பெருமானை நாம் சிந்திக்காத போல மனசால தியானம் பண்ணாத போனா அந்த க்ஷணகாலமும் முகூர்த்த காலமும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் சாஹானிகி, அதுதான் நமக்கு பெரிய நஷ்டம். தன் மகச்சித்திரம், அதனால் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அதுவே பெரிசு, அது பிராந்தி, அதுவே நமக்கு பிரமம். சாஜ விக்ரியா, அதுவே நமக்கு உடலுக்கு கஷ்டங்களை நிறையா கொடுக்கறது. புரிஞ்சுதான். அதனால பெருமாளை நினைக்காமல் போனால் என்னாருது, நமக்கு எல்லா விதமான ஆபத்தும் உண்டாருது. ஆக பெருமாளை நினைச்சோமானா நல்ல வளர்ச்சி ஏற்படுது நமக்கு. அதே மாதிரி எஸ்துவயா சகசஸ்வர்கம் நிறையோ எஸ்துவயாவினாம் தத் சம்ஸ்லேஷ வியோகை சம்ஸ்லேஷ வியோகைக சுகதுக்க ஸ்ததேகதி. பெரியவாள் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டோம்னாக்க, எஸ்துவயா சக சம்சஸ்வர்கம், பெருமாளோட யாரு சேர்ந்து இருக்காளோ, பெருமாளை யார் தியானம் பண்ணிட்டு இருக்காளோ, அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கிறதே அவளுக்கு சொர்க்கம் மாறி, இந்த லோகத்திலேயே சொர்க்கத்தை பெற்றவர்கள் மாதிரி சந்தோஷமா இருப்பாவான். செஞ்சுதான். அதே சமயத்துல நிறையோ எஸ்துவயாவீரம், எம்பெருமானை நினைக்காது போனால் அதே நமக்கு நரகம், வேற ஒன்றும் நரகம் இல்லை. ஆகினால பெரியவாள் எப்படி இருப்பா, சத்சம்சலேஷ வியோகைக சுகதுக்கம் ததேகதி. எம்பெருமானே எப்பொழுதும் நினைச்சுட்டு இருப்பா. ஏன் அப்படின்னு கேட்டா, தத் சம்ஸ்லேஷன், எம்பெருமான மனசால் நினைச்சிருந்து அவனுடைய சேர்க்கை நமக்கு இருந்ததே ஆகில் அதுவே நமக்கு சுகம். அவனுடைய விஸ்லேஷம் வியோகம் எப்ப ஏற்படுறதோ அதுவே நமக்கு துக்கம். ஆகினால் பெரியவன் எம்பெருமானையே நினைச்சிருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பா என்று சொல்லப்படுகிறது. ஆகினால் இங்கே பாதுகா தேவிக்கு பகவானுடைய திருவடி எந்த பக்கம் பட்டிருக்கோ அது வளர்ந்துருக்கு, புதிதாக பக்கமும் முன்பக்கமும். பெருமாளுடைய திருடி படாத பக்கம் நடுவில் குறைஞ்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டவனாக்க, எம்பெருமானோட எப்பொழுது சின்ன தியானம் பண்ணா சுகமாக இருப்பார்கள் எல்லாரும், அது இல்லாத போனா கஷ்டப்படுவார்கள் தெரியுது. மத்தியே கிருஷம் உபயதா பிரதிபன் அபிவிருத்தியும் பாதுகா எப்படி இருக்கு, மத்தியே கிருஷம் நடுப்பகுதியில இழைச்சு இருக்கு, தெரிஞ்சு அசிறுத்து இருக்கு. உபயதா பிரதிபன் அபிவிருத்தியும் முன்பக்கமும் பின்பக்கமும் குயால் பக்கமும் வரவு பக்கம் இப்படி இருக்கு, பிரதிபன் அபிவிருத்தியும் வளர்ந்து அகலமாக இருக்கு. இத பார்த்தா மத்திய சமேட்சிய பகவதியும் மணிபாதரட்சே, பாதுகா தேவியே உன்னை எனக்கு பார்த்தா எனக்கு தோன்றது மன்னே நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னார். என்ன அப்படின்னு கேட்டா, நித்தியம் முகுந்த பதசங்கம் அபிப்பிரயோக, எப்பொழுதுமே முகுந்தன் எம்பெருமான் சொல்லிக் கொடுக்க முடியாது, ரங்கநாதன் எம்பெருமான் அவருடைய பதம் திருவடி, அந்த பதனுடைய சங்கம்னா பத திருவடிய சேர்க்கை, எப்ப பார்த்தாலும் பகவானுடைய திருவடியை தன் சிவன் நாராயண சரணம் சரணம் பகவதி என்று துவயத்தை அனுசந்தானம் பண்ணி அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. விப்ரயோகம் அப்படி துவயத்தை அனுசந்தானம் பண்ணாமல் எதையாவது நினைச்சுட்டு இருக்கிறது இருக்கேன், அப்ப பகவானுடைய திருவடியிலிருந்து பிரிவு நமக்கு ஏற்படுறது. ஆக பகவானுடைய திருவடி சேர்க்கை நமக்கு சுகம், பகவானுடைய திருவடியை நினைக்காமல் இருக்க முடியாத வியோகம் இருக்கேன் அது நமக்கு துக்கம் அப்படின்னு பெரியவாள்லாம் நிஷ்கின்மதே கிருததியா சுகதுக்க காஷ்டம் கிருததியா, நன்கு படித்த மகா வித்வான்கள் இருக்காரு, அவள்லாம் இப்படி நிச்சயம் பண்ணிவிட்டா சுகதுக்க காஷ்டம், தெரிஞ்சா சுகத்தினுடைய எல்ல நலம் எது, எம்பெருமானோட சேர்ந்திருப்பது அவனையே தியானிப்பது, துக்கத்தினுடைய எல்ல நலம் எது, எம்பெருமானை விட்டு பிரிந்து இருப்பது அதுவே.
அதுக்கு உதாரணம் இது அப்படின்னு கேட்டா பாதுகையே பார்த்துங்குவோம். வெம்பெருமானோட திருவடி சம்பந்தப்பட்ட இடத்துல பாதுகை ரெண்டு பக்கமும் என்ன பெருமானோட சேர்ந்து இருக்கு. அந்த இடத்துல ரெண்டு அகன்று அண்ணா அழகாக இருக்கு, சிரித்து இல்லாமல் இருக்கு. பெருமானுடைய திருவடி படாத பாகம் நடுப்பகுதி இல்லையா, அது எப்படி இருக்கு, எப்போது சிரித்தே இருக்கு, கஷ்டப்பட்டு இருக்கு. ஆகையினால எம்பெருமானோவை நினைப்பது, அவனோட சேர்ந்திருப்பது, சேவிப்பது, இதுவே நமக்கு சம்பத்து. அது இல்லாத போனா அதுவே நமக்கு துக்கம், அதுவே நமக்கு ஏழ்மை என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. ரங்கேசி துஷ்சரண பங்கஜயோர் பஜந்தி ரிக்ஷா பிரசாதன விகல்ப சகாமவஸ்தாம் மன்யா கிருதின் ஈசசே மணிபாத ரக்ஷே மத்தியே பரிச்சத விபூஷண வர்க்கயோஸ்துவம். ஸ்லோகம் 791. ரங்கேசி துஷ்சரண பங்கஜயோர் பஜந்தி ரிக்ஷா பிரசாதன பிரசாதன விகல்ப சகாமவஸ்தாம் மன்யாகிருஷசே மணிபாதரக்ஷே மத்தியே பரிச்சத விபூஷண வர்க்கயோஸ்துவம். பாதுகையோடு இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறார் சுவாமி தேசிகன். திருவடியில பாதுகை இருக்கிறது எப்படி இருக்கு, திருவடிக்கே ஒரு அழகு கொடுக்கிறது இல்லையா. பாதுகையை சேர்த்து நிகழ்னா ரங்கநாதன் திருவடியே ரொம்ப அழகாக இருக்கு. ஆக அப்ப என்ன சொல்லலாம் பாதுகையை அப்படின்னாக்க, திருவடிக்கு திருவாபரணம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல பாதுகை என்ன பண்றது, பெருமாளை வெளியில வேலை பண்ணிட்டு போற காலத்துல இந்த கீழே இருக்க முடியாத கல் முள்ளு குத்துறது, வெயில் சுடுறது, இதெல்லாம் எதுவும் இல்லாமல் திருவடியை பாதுகாக்கிறது. பாதுகா தேவியானவர் திருவடியை பாதுகாக்கிறார். திருவடிக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராமல், முள்ளு குத்தாமல், கால் குத்தாமல், வெயில் சுடாமல், இதெல்லாம் இருக்கும்படியா பண்றார். அதனால பாதுகாக்கிறபடினால அத பரிசதம்னு சொல்லலாம் போல இருக்கு. அதாவது பெருமாளுக்கு பெருமாள் எழுந்தார்னா கொட்டு கொட்டினா பெருமாள் எழுறார். எழைச்சு முன்னாடி திருட்டி சாமரம் கொடை எல்லாம் வந்து நிற்கும் சரிதா. இந்த கொடை என்ன பண்றது, வெயில் காலத்துல கொடையை பிடிச்சோமானாக்க வெயில்னால பெருமாளுக்கு எட்டு வர தாபம் இல்லாமல் இருக்கு. அதே மழை காலத்துல தூத்தல் போடச்சு பெருமாள் மேல தூத்தல் விடாமல் பாதுகாக்கிறது. ஆக கொடை பெருமாளை பாதுகாக்கிறது. அதே சமயத்தில் இரு பக்கங்களிலும் வெண் சாமரம் வீசுகிறார்கள். அந்த சாமரம் என்ன பண்றது, அழகாக ரொம்ப சுகமான காத்து உண்டு பண்றது. அதனால பெருமாளுக்கு தாபம் இல்லாமல் நில்லுன காத்து அடிக்க முடியாக பண்றது. ஆக தாபம் இல்லாமல் அது பாதுகாக்கிறது. ஆக இந்த சொல்வெட்டி சாமரம் இதெல்லாம் என்ன பண்றது, பெருமாளை பாதுகாக்கிற காரியத்தை வச்சுட்டு இருக்கும். பாதுகை என்ன பண்றது, பாதியும் உள்ள எள்ளு குத்தாம சூடுபடாம பாதுகை காப்பாத்துறதோ இல்லையோ. ஆகையினால அதெல்லாம் சாமரம் கமரம் இதெல்லாம் என்ன சொல்றோம், அதுக்கு பரிச்சதம்னு பேரு, எடுபடின்னு சொல்லுவார். அந்த கோஷ்டியில பாதுகையே சேர்க்கலாம் போல தெரிகிறது. அப்புறம் பாதுகையோட பெரும் இழைச்சு பார்த்தா திருவாரண சாத்தின்றது மாதிரி இருக்கு. பாதுகைக்கு திருவடிக்கே ரொம்ப அழகாக இருக்கு. அதனால பாதுகையை திருவாரணம் சொல்லலாம் போல இருக்கு. எப்படியா நான் பெருமாள் சங்க சக்கரம் எல்லாம் ஆயுதங்களா இருந்தாலும் கூட ஆவரணமாக அழகாகவும் இருக்கு. திருமார்வுல நிறைய பதக்கங்கள் செஞ்சா இதெல்லாம் சங்கிலிகள் இதெல்லாம் முத்தாகாரங்கள் இதெல்லாம் சாத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் திருவாபரணங்கள் தெரிஞ்சா. திருவாபரணங்கள் என்ன பண்றது, பெருமாளுக்கு அழகா கொடுக்கறது. இன்னும் நன்னா சேவிக்க முடியா நமக்கு நன்னா சாத்துப்படி சேர்த்துனா பெருமாளுக்கு திருவாபரணங்களை போட்டு சேர்த்துனா சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு நமக்கு. அதனால அழகா கொடுக்கறது. பாதுகை என்ன பண்றது, திருவடிக்கு அழகா கொடுக்கறது. ஆக அழகை கொடுக்கறத பார்த்தால் அந்த திருவாபரண கோஷ்டிலையும் பாதுகையை சேர்க்கலாம் போல இருக்கு. அதனால எதுல சேர்க்கறது பாதுகையை அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியன் சாதிக்கிறார். இது பரிச்சதம் தெரிஞ்சா அதை எடுபடி சொல்றோமே அந்த கோஷ்டிலையும் சேர்க்கலாம். எப்பருமானதுக்கு திருவாபரணங்கள் இருக்க அந்த திருவாபரண கோஷ்டி ரெண்டிலையும் சேர்க்கலாம் அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. கங்கே சிதுகு சரண பங்கஜயோர் பஜந்தி ரக்ஷா பிரசாதன விகல்ப சகாமவஸ்தாம் மணிபாத ரக்ஷே. எம்பெருமானுடைய அழகான
திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாக்கிறியே, நீ எப்படி இருக்க அப்படிங்கிட்டா, மான்யாகிருதி, கௌரவான ஸ்தானத்தில் இருக்க, எல்லாரும் உன்னை விழுந்து சேவிக்கிறா பெருமாள் ஏழுனா இருக்க, பாதுகையை சேவிக்கிறா, அதனால கொண்டாடத்தக்க ஒரு கௌரவத்தையுடையவளாக நீ இருக்கிறாய். அப்பேற்பட்ட நீ வெங்கேசிது சரணபங்கஜயோர் பஜந்தி, வெங்கேசிது எம்பெருமானுடைய சரணபங்கஜன் திருவடி தாமரை, அதன் கீழே நீ இருந்துட்டு திருவடி தாமரையோட சேர்ந்து இருக்க, அப்படி சேர்ந்து இருக்க பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கிட்டாக்க, ரக்ஷா பிரசாதன விகல்ப சகாம் அவஸ்தாம், பெருமாளுக்கு ரட்சையை உண்டு பண்ற, பாதுகாப்பை உண்டு பண்ற, அதாவது கீழே இருக்க முடியாது எதுவும் திருவடியில குத்தாமல் இருக்க முடியாது பாதுகாக்கிற, அதனால பெருமாளுக்கு பாதுகாப்பே பண்ற. அதே சமயத்துல பிரசாதன பிரதா பெருமாளுக்கு அழகையும் கொடுக்குறீங்க, திருவாபரணங்கள்லாம் எப்படி அழகை கொடுக்கறதோ அதே மாதிரி அழகை கொடுக்குறேன், ஆகினால பாதுகாப்பா இருக்கிறதுனால என்ன அந்த எழுபடி சாமான்களோட சேர்க்கலாம் போல இருக்கு, அதுல அழகை கொடுக்கறதுனால திருவாபரணத்தோட சேர்க்கலாம் இருக்கு. இப்படி விகல்ப சகாம் அவஸ்தாம் என்ன, ரெண்டு தினசாவும் சொல்லும் முடியாக நீ இருக்கிறாய். மன்யா கிருஜன் நிமிஷசே மணிபாத ரக்ஷேன் மத்தியே பரிச்சதை விபூஷண வர்க்கயோஸ்தம், அதனால நீ பரிச்சத விபூஷண வர்க்கயோ, பரிச்சத வர்க்கம் கொடை சுருட்டி தாமரங்கள்லாம், விபூஷண வர்க்கம் என்ன முத்து மாலை எத்து மாலை செய்யணும் சாத்தின்னு கரலையோ இந்த நகைகள் எல்லாம், இந்த ரெண்டு வர்க்கத்தில் எந்த கோஷ்டியிலையும் நீ என்ன பண்ற, அது நடுவில் ரெண்டுலையும் நீ சேர்ந்திருக்க, அதனால நீ பெருமாளுக்கு அழகாக இருந்து அழகை கொடுத்து திருவாபரணமாகவும் சேவை சாதிக்கிறாய், பெருமாளுக்கு எந்தவிதம் திருவடிக்கு எந்தவிதமான நோவும் ஏற்படாமல் பாதுகாத்து அதே சில பரிச்சதமாகவும் அதாவது எழுபடி சாமான சேர்ந்த ஒரு கோஷ்டியாகவும் நீ சேவை சாதிக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறபடி. அங்கலங்கரேஷு நிகிதான்யகிலானி காமம் பர்யாய கல்பன சகானி விபூஷணானி நித்யம் முகுந்த பத பத்மதலானுரூபம் நைவத்யமம் பவபதி நயனாபிராமம். ஸ்லோகம் 792. அங்கந்தரேஷு நிகிதான்யகிலானி காமம் பர்யாய கல்பன சகானி விபூஷணானி நித்யம் முகுந்த பத பத்மதலானுரூபம் நைபத்யமம் பவபதி நயனாபிராமம். போன ஸ்லோகத்தில் பாதுகை மற்ற ஆபரணங்கள் போல ஆபரணமாகவும் இருக்கு, அதே சமயத்தில் மற்ற எழுபடி பரிச்சதங்கள் போல பாதுகாப்பாகவும் இருக்குன்னு சாதித்தார். அதில் இந்த ஆபரணங்களாக இருக்குன்னு சாதிச்சார் இல்லையா, அந்த ஆபரணங்களே இது எப்பேற்பட்ட ஆபரணம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, மிக உயர்ந்த ஆபரணமாக இது இருக்கு அப்படிங்கிறார். அங்கந்தரேஷு நிகிதானி அகிலானி காமம் பரியாய கல்பனசகானி விபூஷணானி. எம்பெருமானுக்கு நிறைய கிரீட்டங்கள்லேருந்து ஆரம்பிச்சு திருமுடியிலேருந்து திருவடி வரும் நிறைய திருவாபரணங்கள் சமர்ப்பிக்கிறார். இந்த ஆபரணங்கள்லாம் இருக்கேன், இந்த ஆபரணங்கள் இன்னைக்கு போட்ட ஆபரணத்தையே மறுபடியும் மத்தானாலும் பெருமாளுக்கு சாத்தணுங்கிற தேவையில்லை, தெரிஞ்சா கிரீடத்திலையும் பல வகையான கிரீடங்கள் பண்ணி என்ன அளவு பெரிசா நிஷா கொண்ட எப்படி மாத்தி மாத்தி சாத்தலாம். திருமார்பள அணிவிக்கக்கூடிய நகைகள் இருக்கேன், அந்த நகைகளையும் பதுக்கங்கள் இதெல்லாம் வெவ்வேறு திசா மாத்தி மாத்தி சாத்தலாம். ஆக ஒரு இடத்துல சாத்தின திருவாபரணத்தை இன்னொரு இடத்துலயும் சாத்தலாம், தெரிஞ்சதோ, ஆக எப்படி சாத்தினாலும் அழகாக இருக்கும். ஆக ஒரு ஆபரணமும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அது வேணும்னா சாத்தலாம், வேண்டாம் போனா சாத்தாமலும் இருக்கலாம், சாத்தினாலும் மாத்தி இடம் மாத்தியும் சாத்தலாம், திருமார்பள்ளியே கொஞ்சம் மேல தூக்கி சாத்தலாம், கொஞ்சம் தழுத்தி சாத்தலாம், தெரிஞ்சா அதையே இன்னொரு இடத்துல அழகாக செயினை கட்டி விட்டு திருவடிக்கு அல்லது திருக்கைகளுக்கு அது மாதிரி சாத்தலாம். இந்த மாதிரி திருவாபரணங்களை மாத்தி மாத்தி சாத்த முடியும். காமம் பரியாய கல்பன சகானி விபூஷணானி, மற்ற திருவாபரணங்கள் எல்லாமே அதை மாத்த முடியும், வேற இடத்தையும் மாத்த முடியும், நகைகளையும் இன்னொன்னு மாத்தியும் சாத்த முடியும். ஆனால் நித்தியம்
முகுந்த பத பத்மதலானு ரூபம் நைவச்சமம்பபவதி நயனாபிராமம். இந்த பாதுகா தேவி இருக்கால, இந்த பாதுகாங்கிற திருவாபரணம் இருக்கேன், இது திருவடியேதான் சாத்த முடியும், வேற எங்கேயே சாத்த முடியாது. அது எப்பேற்படுது? முகுந்த பத பத்ம தலானு ரூபம். முகுந்த மோட்சத்தை கொடுக்கணும்னா எம்பெருமான் ரங்கநாதன் இருக்கானே, அவனுடைய பத பத்மம் தாமரை மலர் போன்ற அழகான திருவடி, தெரிஞ்சுதா? அதனுடைய தலம் தெரிஞ்சுதா? திருவடியினுடைய உள்பகுதி உள்ளங்கால்களாம் தெரிஞ்சுதா? அதுக்கு அனுரூபமாகத்தான் அந்த திருவடி இருக்கு. அப்படி இருக்கிற இந்த திருவடிய வேற எங்கேயோ இன்னொரு இடத்துலயோ எடுத்து சாத்தலாமா? பெருமாள் சாத்த முடியுமா? முடியாது. அது திருவடியிலேதான் சாத்தணும். ஆக மற்ற ஆபரணங்கள் தான் மாற்றி சாத்த முடியும், என்ன சாத்தாமலும் இருக்கலாம். ஆனால் திரு பாதிகளையோ சாத்தாமலும் இருக்க முடியாது, மாற்றி இன்னொன்னையும் சாத்த முடியாது. ஆகினால எப்போது எம்பெருமானுடைய திருவடிக்கு உள்பகுதிக்கு எல்லாம் அழகாக அதுக்கு பொருத்தமாக இருக்கு திருவடி, அது சாத்தினா தான் பெருமாளாலே நடக்க முடியும். அதனால அது எப்படி இருக்கு? இன்னும் நைபத்யமம் பவதி நயனாபிராமம். மற்றதெல்லாம் விட இன்னது அழகாக இருக்குன்னா, நயனாபிராமம்னா கண்களுக்கு மிக அழகாக இருக்கு, தெரிஞ்சுதா? இந்த ரத்ன பாதிகையோட திருவடியை சேவிச்சா மனசு சந்தோஷமா இருக்கு. ஆனா மற்ற திருவாரங்களும் அழகா இருக்கலாம், ஆனால் இது நயனாபிராமம் சொன்னதுக்கு இன்னொரு தாத்பரியம் சொல்லணும். என்ன அப்படிங்கிட்டோம்னா, நயனத்தினால் அபிராமம், நயனம்னா அடைவிக்கிறது. எம்பெருமான பக்தர்கள் இருக்கும் இடத்துக்கு அடைவிக்கிறாள் இவள். பாதுகாதியானவள் பக்தர்கள் இருக்கும் இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கு பெருமாளை சேவை பண்ணி வச்சு அதனால் அவனுக்கு மோட்சம் கொடுக்க முடியாத பண்றான். ஆகினால பிறருக்கு பக்தர்களுக்கு உடைய இடத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு பெருமை இதுக்கு இருக்கு. இந்த பெருமை மற்றவர்களுக்கு தான் நிறையாது, தெரிஞ்சுதா? அப்படி நயனா அபிராமம், கண்களுக்கு அழகாகவும் எம்பெருமானை பக்தர்கள் இருக்கும் இடத்திற்கு எதிரொலி பண்ணி போகக்கூடிய ஒரு திறமையுடையதாகவும் இருக்கிறபடினால இந்த திருவாபரணம் ஆகிற இந்த பாதுகை எப்பேற்பட்டதுன்னாக்க, நைபத்யம். இதுதான் ரொம்ப அழகா, மிக அழகானது, மிக அலங்காரமானது என்று மற்ற திருவாபரணங்களுக்கும் இந்த பாதுகையாகிற திருவாபரணத்திற்கும் இருக்கக்கூடிய வேற்றுமையை எடுத்து காட்டி அதனுடைய உயர்வை பற்றி பேசினார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல. ஏனாமிவேசம் நிர்வீஷ்ய நேத்ரயுகளை நபயந்தி திருப்திம் காலக்கிரமேண கமலேட்சண பாதரட்சே பிராயேண தே பரிணமந்தி சகஸ்ர நேத்ராஹ. ஸ்லோகம் 793. ஏனாம பக்தி நயதைஹி தவ சந்நிவேசம் நிர்வீஷ்ய நேத்ரயுகளை நபயந்தி திருப்திம் அலக்ரமேண கமலேட்சண பாதரட்சே பிராயேண தே பரிணமந்தி சஹஸ்ர நேத்ராஹ. போன ஸ்லோகத்துல நயனாபிராமம் என்று பாதியானது கண்ணுக்கு அழகாக இருக்குன்னார், தெரிஞ்சுதான்? அந்த கண்ணுக்கு அழகு மாத்திரம் இல்ல, கண்ணு அழகு, கண்ணுனால இத்தனை சேவிச்சாலும் போராது, அவ்வளவு அழகுன்னு விரித்து பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. ஏனாம பக்தி நயதைஹி தவ சன்னிவேசம் நிர்வீஷ நேத்திரை உலகி நபயந்தி திருத்தியம். பெருமாளை விழுந்து ஓடி விழுந்து கொண்டு சேவிக்கிறார், எல்லாம் அப்படியே சேவிச்சுட்டு கடைசியில திருவடியில கண்ணை செலுத்துறார். திருவடியில செலுத்தினா அந்த திருவடிக்கேற்ப பொருத்தமான இந்த தங்கமயமான பாதுகை, ரத்தனமழைத்த பாதுகை, அந்த பாதையோட பெருமாள் திருவடியை சேர்த்த உடனே சேவிக்க சேவிக்க சேவிச்சுட்டே இருக்கணும். இவாளுக்கு சரி விட்டுட்டு போகலாமோ அப்படின்னு சொன்னா, அதை விட்டுட்டு அரண்ட மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. ஏன்? அந்த திருவடிக்கும் பாதையைக்கு இருக்கக்கூடிய பொருத்து பொருத்தம், அந்த பாதையினுடைய அழகு, அது என்ன இப்ப பார்த்தாலும் சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு, அத மாதிரி இருக்கலாம். ஆக எவ்வளவு நாள் சேவிச்சாலும் எம்பெருமானுடைய திருவடிய, பாதிகையோட கூடிய திருவடிய சேவிச்சா திருப்தி ஏற்பட மாட்டேங்கிறது வாழ்க்கை. இப்படி யார் இப்படி சேவிச்சு திருப்தி அடையாமல் இருக்காளோ அவள்லாம் என்ன பண்றா அப்படிங்கிட்டோம்னா, அடுத்த பிரிவில இந்திர பட்டத்தை அடைவா. இவாளுக்கு ரெண்டு கண் போறல, செஞ்சா பெருமாளுடைய திருவடி அழகை சேவிக்கிறதுக்கு அந்த பாதியினுடைய அழகை சேவிப்பதற்கு ரெண்டு கண் போறல வாளுக்கு.
அதாவது ரெண்டு கண் போறாத வாளுக்கு ஆயிரம் கண்களை கொடுத்தா நன்னா செய்யப்படவில்லையா? அதனால பெருமாள் என்ன பண்றாரு, வாளுக்கு ஆயிரம் கண்களை கொடுக்கிறாராம் அடுத்த பிறவில. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிட்டா, எம்பெருமானிடத்துல திருவடியை சேவிச்சு சேவிச்சு திருப்திப்படாமல் எம்பெருமான் திருவடியே மனசுல யாரு தியானம் பண்ணிட்டு சேவித்துக் கொண்டு இருக்கிறாளோ அவளுக்கு அடுத்த ஜென்மத்தில இந்திர பட்டம் கிடைக்கிறது. இந்திரனுக்கு என்ன பேரு? சஹசிராட்சன் பேரு, ஆயிரம் கண்ணன் பேரு இந்திரனுக்கு. ஆகினால இவளுக்கு இந்திர பதவி கிடைக்கிறது என்பதே அழகாக அவர்களுக்கு ஆயிரம் கண்கள் கிடைக்கிறது. ரெண்டு கண் போடல அவளுக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கு. ஆகினால ஆயிரம் கண்களை அடுத்த ஜென்மத்தில கிடைக்கும்படியாக பண்ணுகிறாள் பாதுகாதேவி என்று பாதுகாதேவியினுடைய உயர்வை சுவாமி தேசிகன் சிலாகித்தபடி. பதம பிரமாணமிதி வாதினாம் மதம் மதுஜிப்பதே மகதி மாஸ்மபூதிதி யுதபாதிதஸ்ய கரணாவனித்வயா நிகமாத்மனஸ்தவ சப்ரமாணதா. ஸ்லோகம் 794. பதம் அப்பிரமாணமிதி வாதினாம் மதம் மதுஜிப்பதே மகதி மாஸ்மபூதிதி யுதபாதிதஸ்ய கரணாவனித்வயா நிகமாத்மனஸ்தவ சமப்ரமாணதா. சுவாமி தேசிகம் மகாகவி, அதோடு பெரிய சாஸ்திரஜர், கவி தார்க்கீக சிம்மம்னு சொல்றோம். தார்க்கீகர் இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, கவிநயத்தோட பேசுகின்ற இடத்துல சாஸ்திர சம்பந்தப்பட்டமான விஷயத்தையும் பொருத்தி சமத்காரமாக சொல்கிறார். அப்படி சொல்வதற்கு மூன்று சொற்கள், இரண்டு பொருளுடையதான மூன்று சொற்களை கையாண்டு வேடிக்கையாக சாதிக்கிறார். அதாவது பதம், அப்பிரமாணம், சமப்பிரமாணதா அப்படிங்கிற மூன்று சொல். இந்த மூன்று சொல்லும் இரு பொருளுடையது. எப்படின்னு கேட்டா, பதம்னாக்க ராமஹா உடம் மாடு அப்படின்னு சொன்னா சொல்லு இல்லையா, அதுக்கு பதம்னு பேரு, சொல்லுக்கு பதம்னு பேரு. அதே சமயத்தில் பதம்னாக்க எம்பெருமானுடைய திருவடியை குறிக்கிறது, திருவடியும் பதம்னு சொல்லலாம். அப்பிரமாணம் சொன்னா அப்படின்னா அளவில்லாதது, வரையறுக்கப்படாதது, அளவில்லாதது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்பிரமாணம் அப்படின்னு சொன்னாக்க இது தெளிவா சரியான ஒரு தூய்மையான நல்ல ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய சொல் அல்ல இது அப்படின்னு அர்த்தம். என்று பயனுள்ள ஒரு கருத்தை நமக்கு தெரிவிக்காதது அப்படின்னு அர்த்தம் அப்பிரமாணம் சொன்னான். சமப்பிரமாணதா அப்படின்னு சொன்னாக்க சமமான அளவுடையதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு சமப்பிரமாணதா அப்படின்னு சொன்னாக்க என்ன, சமமான தூய அதாவது பொருளுடைய ஒரு கருத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இப்படியாக இந்த இரு பொருளுடைய மூன்று சொற்களை கொண்டு இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். பொதுவாக என்ன சாதிக்கிறார் முதல்ல பார்ப்போம். பதம் அப்பிரமாணமிதி வாதினாம் மதம், வாதிகள் இருக்காலே நம்ம எதிர்த்து பேசுகின்றவர்கள் சாஸ்திரத்தில், அவர்கள்லாம் என்ன சொல்றா, பதம் அப்பிரமாணம் சொல்றார். சரிதா, அதை உள்ள நுழையாம பார்ப்போம். இப்போ மதுஜிப்பதே மகதி மாஸ்மபூதி, பதம் அப்பிரமாணம் அவர்கள் சொல்லுவது நம்ம மிக உயர்ந்ததான ரங்கநாதனுடைய திருவடியாகிற பதம் இருக்கேன், இந்த பதத்தில் அப்பிரமாணம்னு சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இந்த பாதுகாதி அப்படின்னு கேட்டாக்க சரணாவணித்வயா, அதுக்காக நீ என்ன பண்ண சரணாவணி பாதுகாதி அப்படின்னு கேட்டா நிகமாத்மனஸ்தவ சமப்பிரமாணதா. பாதுகாதேவி நீ வேதமயமாக இருக்க, உன்னோட அந்த திருவடியும் வேதமயமாக இருக்கும், ரெண்டும் சமப்பிரமாணத்தா, அப்பிரமாணம் சொல்ல முடியாது, சமப்பிரமாணமாக இருக்கு என்று சமர்த்தனம் பண்ணி அப்பிரமாணம் சொன்னது தப்பு என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இங்கே பொதுவாக அங்கே விஷயத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம். பதம் அப்பிரமாணமிதி வாதினாம் மதம், வாதிகளுடைய மதம் பதம் அப்பிரமாணம் என்பது அவர்களுடைய கொள்கை. மதம்னா கொள்கை. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, மீமாம்சைகள் தார்க்கிகள் இவாள்லாம் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க, பதம் இருக்க சொல்லு, ஒரு சொல் வெறும் ஒரு சொல்லை அப்படி சொன்னாக்க
அது பிரமாணமாக ஆகாது, அது அப்பிரமாணம் அவ சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வெறுமை நாம் வந்து குடம் அப்படின்னு சொல்றோம், ராமன் சொல்றோம், பாடம்னு சொல்றோம், இப்படி சொல்லக்கூடியதான பெயர் சொல் இருக்கேன். ஏதாவது ஒவ்வொரு சொல்ல சொன்னாக்க அந்த சொல்லுனால அதனுடைய பொருள் என்னதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாமே ஒழிய, அந்த பொருளை தெரிஞ்சுட்டு ஒரு பயனுடையதான ஒரு செயலை நாம் செய்ய முடியாது. தெரிஞ்சா ஒரு விஷயத்த பயனற்ற ஒரு அதிக ஒரு அறிவை நாம் அறிய முடியாது. ஆக அது பயனுள்ள கருத்து நமக்கு கிடைக்காது. ஏன் இப்போ எப்படின்னு கேட்டோம்னாக்க, ராமஹா அப்படின்னு சொன்னாக்க ராமன் அர்த்தம், பாடம்னு சொன்னா பாடத்தேன் அர்த்தம், படிக்கிறான்னு சொன்னா படிக்கிறான் அர்த்தம். இந்த சொல்ல தனித்தனியா சொல்லும் போது ஒரு சொல்ல சொல்லாமல் இதுல ஏதாவது நமக்கு கருத்து பயனுள்ள கருத்து ஏற்படுறதா? ஏற்படல. அதே சமயத்துல ராமன் பாடத்தை படிக்கிறான் அப்படின்னு சொன்னாமே ஆகியது இப்ப பயனுள்ள கருத்து நமக்கு கிடைக்கிறது. நம்ம ராமன் இருக்கானி பாடங்களை ரொம்ப அழகா நான் படிக்கிறான் அப்படின்னு ஒரு பயனுள்ள கருத்து நமக்கு ஏற்படுறது இல்லையா? ஆகையினால சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிரெடிகேட் சொல்றான், எழுவாய் பயனிலே செய்யப்படுபவர்கள். இது மூணும் இருந்தா இருந்தா தான் அதுக்கு ஒரு வாக்கியம்னு பேரு, அதுதான் உலகத்துல பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு தனித்தனி சொல்ல சொன்னாக்க பைத்தியம் சொல்றது மாதிரிதான் ஆகுமே ஒழிய அது பயனுடையதாக ஆகாது. அதனால தனி சொல் பிரமாணமாக ஆகாது. பதம் தனியா சொல்லப்படக்கூடிய பதம் என்கிற ஒரு சொல்லானது பிரமாணமாக ஆகாது, அது பயனுள்ள கருத்தை நமக்கு தெரிவிக்காது. அதனால அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வணக்க, அந்த ஒரு சொல்லாக சொல்லாமல் ராமன் பாடத்தை படிக்கிறான், ஆடு புல்லை மேய்கிறது என்று எழுவாய் பயனை செயற்பொருள் மூன்றையும் இணைத்து மூன்று சொற்களோட சேர்த்து ஒரு வாக்கியமாக சொன்னோமே யானில் அது ஒரு பயனுள்ள கருத்தை நமக்கு தெரிவிக்கும். அதனால அவன் என்ன சொன்னா, இப்ப பதம் அப்பிரமாணம் இதி வாதினாம் மதம். ஆக வாதிகளுடைய மதம், தார்க்கிகள் மீமாம்சகளுடைய மதம் என்னன்னு கேட்டோம்னா, தனிப்பட்ட ஒரு சொல்லானது பிரமாணமாக ஆகாது, அதாவது பயனுள்ள கருத்தை தெரிவிக்காது. இது வாஸ்தவம் தான் இது இல்லையா? இப்படி அவ சொல்றான். அதை வச்சுன்னு சுவாமி என்ன பண்றார், அதே சமயத்துல பதம் அப்பிரமாணம் இதி வாதினாம் மதம். பதம் தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன, எம்பெருமானுடைய திருவடியை சொல்லிட்டு இருக்கோம். தெரிஞ்சுதா? பதம் எம்பெருமானுடைய திருவடியானது அப்பிரமாணம் பிரமாணமாக ஆகாது அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா? பிரமாணமா ஆகாதுன்னு சொன்னா அது நியாயமோ என்ன? அதுக்கு நம்ம என்ன அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, பதம்னா திருவடி, அது அப்பிரமாணம் தான் அர்த்தம். பிரமாணம்னாக்க பரிச்சேதிக்க உள்ளது, வரையறுக்கப்பட உள்ளது. பிரமாணம்னா பரிமிதமாக இவ்வளவுதான் திருவடி என்று வரையறுக்கப்படாததாக இருக்கிறது அப்பிரமாணம் சொன்னாங்க. ஆனால் இங்க திருவடி எப்படி இருக்கு, வரையறுக்கப்பட்டிருக்கு. எதனால அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகையினால. பாதுகை எப்படி இருக்கு, பாதுகை என்ன அளவோ அதே அளவுதான் திருவடியும் இருக்கு. திருவடி என்ன அளவோ அதே அளவுதான் பாதுகையும் இருக்கு. ஆகையினால இப்ப பாதுகையினால இப்ப எம்பெருமானுடைய திருவடியானது அளவிடப்பட்டதாக இருக்கிறது என்கிற ஒரு கருத்து இன்னொன்னு நமக்கு தெரியுது. இந்த கருத்தை மூடி என்ன பொதுவான சொல்லை வைத்து அப்பிரமாணம் அப்படின்னு சொன்னா அப்பிரமாணம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் பாதுகையினால திருவடிய அடியை வரையறுத்து சொல்ல முடியும் இல்லையா? அதனால பதம் அப்பிரமாணம் எதி வாதினாம் மதம் மது ஜிப்பதே மகதி மாஸ்மபூதி. இப்ப ஏற்பட்ட பதம் அப்பிரமாணம்ங்கிற சொல்லானது எப்ப மதுஜித்பதே, மதுஜித்தான மதுவரக்கனை கொண்டதான ரங்கநாதனுடைய பதம் திருவடி இருக்கு, அந்த திருவடியில பதம் அப்பிரமாணங்கிற சொல்லானது வரக்கூடாது அப்படின்னு தாத்பரியம். தெரிஞ்சா இது மற்ற இடங்களும் வரலாமே இல்லையா? இது வசந்த பெருமாளுடைய திருவடி, அதை போய் அப்பிரமாணம்னு சொல்லக்கூடாது இல்லவா? அதுக்காக பாதுகை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, விதபாதிதஸ்ய சரணாவணி த்வயாம். சரணாவணி பாதுகாதேவியே, நீ இப்படி ஒரு கருத்தை உண்டு பண்ணினாய், என்ன பண்ண அப்படின்னா, நிகமாத்மனஸ்தவ சமப்பிரமாணதா. அப்பிரமாணம் சொல்ல முடியாது, சப்பிரமாணம் தான் அப்படின்னா. நிகமாத்மனகம், நிகமாத்மனகம்னாக்க வேதஸ்வரூபமா இருக்குன்னு ஒரு அர்த்தம். அதனால வேதஸ்வரூபமா இருக்க முடியாத உன்னோட சமப்பிரமாணதா, சமமான அளவுடையதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது வேதமயமா இருக்கு திருவடி,
அதே மாதிரி பாதுகையும் மேல்மயமா இருக்கும். அதனால சமமான பிரமாணத்தை உடையது அப்படின்னாக்க சமமான அளவுடையது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே சமயத்தில் வேதத்தினால திருவடியும் போற்றப்படுகிறது, அதே சமயத்தில் வேதத்தினால பாதுகையும் போற்றப்படுகிறது. ஆக வேதங்கிற பிரமாணம் ரெண்டுக்கும் சமமாக இருக்கும். அதனால சமமான பிரமாணத்தை உடையதாக இது ரெண்டும் இருக்கிறது என்கிற கருத்தும் இதிலே நமக்கு கிடைக்கிறது. என்னாச்சு, வேதம் நமக்கு பிரமாணமான அப்படினால என்ன வேதம் இந்த ரெண்டும் பாதுகையும் என்ன திருவடியும் அதாவது சரணமும் ரெண்டும் பிரமாணம் உடையது சமம் பிரமாணம் உடையது என்று சொல்லலாம். அதோடையும் கூட வேதம் பிரமாணமாக ஆச்சு, என்னத்தான் பிரமாணம் ஆச்சு அப்படின்னு கேட்டா வேதத்துக்கு நிகமம் என்று பெயர். நிகமம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா செல்லக்கூடிய வஸ்து, நடந்து செல்லக்கூடிய வஸ்துக்கு நகர்ந்து செல்லக்கூடிய வஸ்துக்கு நிகமம்னு பேரு தெரிஞ்சா அந்த அர்த்தத்தை வச்சுன்னு பாக்குற காலத்துல இது ரெண்டு நிகமம். பாதம் என்ன பண்றது, நடந்து செல்லுகிறது. திருவடி என்ன சொல்றது, அதுவும் நகர்ந்து நகர்ந்து செல்லுகிறது. அதனால அந்த ரெண்டு நிகமமா அப்படினால நீ வேதமயமாக ரெண்டு பேரும் நீங்கள் இருக்கிறீர்கள். வேதமயமா இருக்கிறது மணினால சமப்பிரமாணம் உடையதாக ஆயிற்று என்று ஒரு கருத்தை அழகாக இந்த இடத்துல சாதித்தார். அதே சமயத்துல பாதுகையும் திருவடியும் சமமான அளவுடுதான் அப்படின்னாலே ரெண்டும் சமப்பிரமாணமாக ஆகிறது. ஆகினால பதம் அப்பிரமாணம் என்று சாஸ்திரிக்கிற சொன்னது இருக்கேன், அது எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவிழியத்துல செல்லாது என்று சமத்காரமாக இந்த ஸ்லோகத்திலே சுவாமி சாதித்தபடி அப்பிரபூதமபவத் ஜகத்ரயம் யஸ்ய மாதும் உதிதஸ்ய பாதுகே அப்ரமேயம் அமிதஸ்ய தத்பதம் நித்யமேவ நனு சம்மிதம் த்வயா. ஸ்லோகம் 795. அப்பிரபூதமபவத் ஜகத்ரயம் யஸ்ய மாதும் உதிதஸ்ய பாதுகே அப்ரமேயம் அமிதஸ்ய தத்பதம் நித்யமேவ நனு சம்மிதம் த்வயா. பெருமாளுடைய திருவழி எத்தகையதுன்னு கேட்டார், மோகலத்தை காற்றும் பெரியது. திருவிக்ரம அவதாரம் அடுத்த போது அளந்த அவனுடைய திருவடி, அவ்வளவு பெரிய திருவடியும் கூட தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கு பாதுகே அப்படிங்கிறார். திருவிக்ரமனுடைய திருவடி எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது உலகத்தெல்லாம் அளந்தது தெரிஞ்சுதான். அது இவ்வளவுன்னு நம்மளோட பெருசுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அளவில்லாதது, அப்பிரமேயமானது, அளவற்ற பெருமை உடையது என்றெல்லாம் நாம் போடுகிறோம் இல்லையா. ஆனால் பாதுகை நினைச்சு பார்க்கிற காலத்துல என்ன அது எவ்வளவு பெரியதோ அந்த அளவுக்கு பாதுகையும் தான் வளர்ந்து அந்த அளவுக்கு சமமாக சம்மிதமாக இருக்கும், சம்மிதம் அளவிடப்பட்டதாக இருக்கும். திருவடி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு பாதுகை இருக்கு. அதனால பாதுகையானது என்ன பண்றது, அளவிடப்பட முடியாத இருந்தபடியான பாதுகையை திருவடியை கூட தான் அளந்து பார்த்துடுத்து அத்தகைய பெருமை உடையது இந்த பாதுகை என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. பாதவசிய பவதி மதுத்விஷம் தத் சமீப வினதஸ்ய சூலினஹ சாரிணி பவதி மௌலினிம் ரகா. ஸ்லோகம் 796. ஆலவாலமிவ பாதி பாதுகே பாதவசிய பவதி மதுத்விஷம் தத் சமீப வினதஸ்ய சூலினஹ சாரிணி பவதி மௌலினிம் ரகா. ரங்கநாதனை ஒரு மரமாக உருவகப்படுத்துகிறார். ரங்கநாதனாக ஒரு மரம் இருக்க, அந்த மரத்திற்கு பாதுகா தேவி எப்படி இருக்கா, பாச்சி மாறி இருக்கா. பாச்சி மாறி இருந்தா அந்த ஜலம் பாய்ச்சி ரங்கநாதனாக விருட்சத்துக்கு வளம் சேர்க்கணும் இல்லையா. அதற்காக பக்கத்துல சிவபெருமான் வந்து சேவிச்சான். சிவபெருமான் சேவிச்சா அவன் தலையில கங்கை இருக்கு பாத்தியா, அந்த கங்கையானது என்ன பண்றது, அந்த பாத்தியில பாயறது. ஆக பாத்தியில பாயக்கூடிய
வாய்க்கால் மாதிரி இருக்கு கங்கையானது. என்ன அர்த்தம்? சிவபெருமான் வந்து அடிக்கடி வந்து சேவிச்சுட்டு இருக்கான். அதை வந்து அந்த உயர்வை எடுத்து காட்டுவதற்காக பெருமாளை வந்து மரமாகவும் இவரை பாதுகாதேவியை பாத்தியாகவும் அந்த பாத்தி வழியா சிவனுடைய கங்கை தலையில் இருக்க முடியாத கங்கையானது வாய்க்கால் மாதிரி தண்ணீர் பாய்ச்சி பெருமாளை வளர்க்கறது. அப்படின்னு அர்த்தம், சிவன் சேவிப்பதனால எம்பெருமான் சிவனை விட எம்பெருமான் எவ்வளவோ உயர்ந்தவன் என்று எம்பெருமானுக்கு ஒரு வளத்தை பெருமையை சேர்க்கிறது என்று பாதுகாதியானவள் தண்ணீர் பாய்ச்சி அதனால பெருமையை சேர்க்கிறாள் என்று சொல்லும்படியாக இருக்கு அப்படிங்கிறார். சமஜரி பலர்மான் பரித்ராணாய சாதுசுனாம் விநாசாய துஷ்கிருதாம் என்றபடி ஆசிரியால காப்பாற்றுறதுக்காக துஷ்கிருதி விநாசம் பண்றான், தீயோர்களை சம்பாரம் பண்றான். அந்த சம்பாரம் பண்றது ஆயுதங்களை ஏந்தி சம்பாரம் பண்ணுற வழக்கம். ஆனால் பரிச்சக்கரவர்த்தி இந்திரனுடைய பக்தனுடைய மூன்று உலகங்களையும் ஆக்கிரமித்து விட்டான். ஆக்கிரமித்த போது சரணாகி பண்ணான் இந்திராதிகள் எம்பெருமானத்துல. அப்ப பெருமாள் என்ன பண்ண, அவனுக்கு வாமனாவதாரம் எடுத்தார். வாமனாவதாரம் எடுத்து இங்கே ஒரு புது தினசாக சத்ரு சம்ஹாரம் அவனை அடைக்கிறார், கொட்டத்தை அடைக்கினார். என்ன பண்ணார், போய் அவன் இடத்துல மூடி மண் தார் என்று கேட்டு தான் என்ன பண்ணார், இந்த விளையாட்டு இருக்கே, அதாவது சம்ஹாரங்கள்லாம் அவனுடைய விளையாட்டை சேர்ந்தது. ஆனா இப்ப விளையாடுறது எப்படின்னா, இது அழகான விளையாட்டு. தானே தன்னை வளர்த்திருந்தான். ஆனா எவ்வளவு வருஷம் வளர முடியுமோ அவ்வளவு வருஷம் வளர்ந்தான். வளர்ந்து மூன்று அடி இழந்து அந்த ராஜ்யத்தை அவன்கிட்ட பிடுங்கி பக்தனான இந்திரனுக்கு கொடுத்தான். அந்த மூணு அடியில அந்த அடி என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டோம்னாக்க, விஷ்ணோகம் அகிலமதிபதத்தி விக்கிரமீர பிரமேயா அகிலமதிபதத்தி. கீழே வந்தான், கீழே வந்தபோது என்ன ஆச்சு, மலை மருந்து சமுத்திரம் எல்லாத்து பூமிகள் எல்லாத்தையும் கடந்து எல்லையற்றதாக ரொம்ப தூரம் போய் எல்லாம்